ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வேடிகிட்டேன் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு மின்சார வாரத்தில் ஒர்க் பண்ணிட்டு வர கேங்மன் நண்பர்கள் உள்முகத் தேர்வுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதை பற்றி டீடெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் யூனி கேங்மேன் யூனியன் சங்கத்தில் நிறைய நம்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க எப்படி ஜாயின் பண்ணுறது எந்த டீட்டெயில் தெரியலன்றாங்க அதை நான் உங்களுக்கு வீடியோ டீடைலில் சொல்கிறேன் எல்லோரும் உங்களுக்கான சங்கம் ஃபார்ம் பண்ண சங்கத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இதில் சாய் ஜாயின் பண்ணலாட்டி நீங்கள் வேறு எதில் ஜாயின் பண்ண போகிறீங்க நீங்கள் எந்த சங்கத்தில் வேணுனா இருங்க தப்பு கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கத்தில் இருக்கணும் அப்படின்றது என்னோடய தாழ்மையான கருத்தாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்முக தேர்வுக்கு வந்து கேங்மன் எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம கேங்மன் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்களா இது மூலிமா கொஞ்சம் ஃபைட் பண்ணி கேஸ் போட்டு ஆல்மோஸ்ட் இது கொஞ்சம் ஃபேவராகவும் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் அந்த லெட்டர் பேரில் பார்க்க போகிறோம் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதாவது டிஏ அது உள்முகத் தேர்வுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம்புல கேங்மென்னும் வாட்ச்மேன் அவங்களும் மட்டும் எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை எதிர்த்து தான் நம்ம கேங்மேன் நம்பர்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறையா இது பண்ணியிருந்தாங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவே வந்துருக்கே சொல்லலாம் எதுக்காக கேங் மேனை ரிஜிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணுறப்பே வந்து என் உள்முதல் தேர்வுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி தான் எழுதி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லியிருந்தாங்க ஜாயின் பண்ணுறப்ப எல்லாம் எழுதி கொடுத்தது உண்மை தான் இருந்தாலும் காலப்போக்கில் எல்லாத்தையும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிதான் ஆகணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இபியில் எல்லா உட்புன்ற கேம்மில் நிறைய பேர் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்காங்க பிஇ டிபிள்யூ முடிச்சிருக்காங்க எல்லா குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்றத இந்த லெட்டர் பலன் மூலிமா மென்ஷன் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனு எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ் என்ன ஃபைல் பண்ணுறாங்க ரேட் மனுக்கோள் அப்படின்னு சொல்லி கணிசாக இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி மூணுலேருந்து கணிசாக இன்டிஜுவாகவும் ஃபைல் பண்ணியிருக்காங்க சங்கத் மூலியமாகவும் ஃபைல் பண்ணி வந்திருக்காங்க ஸோ அதை கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஏ டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வர காலத்துக்கு வந்து இது இடைக்கால தடை தலைவிச்சிருந்தாங்க அதை வந்து எடுக்கிறது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டு ஆர்டர் மாதிரி பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுவே ஒரு ஃபஸ்ட்டு முதல்கட்ட வெற்றியாக தான் பார்க்கணும் ஸோ ஓகே அடுத்து என்ன சொல்கிறேன் அடுத்து என்ன செஞ்சுருக்கான்னு பார்ப்போம் இதில் வந்து தகுதியான நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க பேர் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பர்டிகுலர்ஸ்லாம் கேட்டு அதை ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தேழு பேர் மட்டும் தான் அதில் வந்து ஃபுல்லாக சென்ட் பண்ணியிருக்காகவும் அதில் பேர் மட்டும் தான் அதுவும் கரெக்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த கேங்மன் யூனியனில் நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது தெரியல யாரை அப்ரோச் பண்ணுறது தெரியல சில பேர் இருக்காங்க ஸோ அந்த யாரை காண்டக்ட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல வைஸாகவே நான் உங்களுக்கு லிஸ்ட்டு சென்ட் பண்ணுறேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க அந்த நாற்பத்தி நாலு பேர் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க பட் அது எப்படி யாருக்கு சென்ட் பண்ணணும் எப்படி சென்ட் பண்ணணும் தெரியாமல் தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸோ உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணுறதுன்ற நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன் என்னென்ன ஃபைல் அட்டாச் பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன் அடுத்த பேரில் என்ன சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா இதில் கேஸ் போடுறதுனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறீங்க அதனால தான் யாரும் அனுப்பாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்படிலாம் யாரும் பயப்பட தேவை கிடையாது நமக்கு நமக்கு சங்கம் எப்போயுமே உறுதுணையாக இருக்கும் அதை நம்பி நீங்கள் தாராளமாக செயல்படலாம் என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க வேணுன்றது மாதிரி கேட்டிருக்காங்க அதையும் ஒரு பதினோரு டாக்குமெண்ட் நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெண்டாவது பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டிங்க அப்படின்றக்கான அந்த காப்பி டென்த்து மார்க்ஷீட்டு மார்க் மார்க்ஷீட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சுன்னா டிப்ளமோ மார்க் ஷீட் டிகிரி முடிச்சிங்கன்னா டிகிரி அதுக்கு அதுக்கடுத்து லாஸ்ட்டாக முடிச்சு வெளியே டிகிரி வழி முடிச்சுக்கா அதுக்கான டிசி அதை ஒரு அட்டாச் பண்ண சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை ஆதார் அட்டை என்ன ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா அதோட ஜெராக்ஸ் ஒன்று வச்சுக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேங்மென் நம்ம ஐக்கிய நம்ம யூனியன் கேங்மன் யூனியனில் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஃபார்ம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த படிவத்தையும் உள்ளே அட்டாச் பண்ணுங்கள் ஏன் நம்மளோட கேங்மன் யூனியன் ஃபார்ம் உள்ளே வைக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தில் இவ்வளோ பேர் இருக்கும் நம்ம பசங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் எலிஜிபிளாக இருக்காங்க அவங்களை ஏன் உள்ள வைக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்குறதுக்காக தான் அந்த ஃபார்ம் உள்ளே வைக்க சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை வந்து லாஸ்ட் மந்த் ஸ்லிப் இதெல்லாம் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க கடைசியாக வந்து ஒரு சம்பள பில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மந்த் சம்பள பில் எடுத்து அதில் வந்து உங்கள் இனிஷியல் போட்டுருங்க செல்ஃப் அடஸ்ட் பண்ணிடுங்க எல்லாத்துலேயுமே ஒன்றும் தப்பு கிடையாது இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்கள் மாவட்டத்துக்கு நிர்வாகி இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களோட சென்ட் பண்ண சொல்கிறாங்க ப்ளஸ் ஒரு காப்பியை வந்து செ ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த அட்ரஸுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்னு நம்மளே இப்போயே டிசைட் பண்ணக்கூடாது நம்ம ஒரு மோதி மோதி பார்த்துடணும் நம்ம கடைசி வரைக்கும் ஃபுல் எஃபர்ட் போடுவோம் கிடைச்சா லாபம் கல்லை விட்டு எரியிடும் இங்கேருந்தான் வாங்க இல்லாட்டி கல் ஏதோ ஒன்றுகளும் இல்லை நம்பிக்கையோடு செய்வோம் யாரும் எதை பற்றி யோசிக்காமல் கண்டிப்பாக எல்லாத்தையும் பசங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன நியூஸ் பேப்பர் கிளிப்பு இதில் வந்து உள்முக தேர்வுக்கு கேங் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நியூ நீதிமன்றம் ஒரு ஆர்டர் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேங்மணி யூனியன் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க என்னென்னா கேங் எங்கள் சங்கத்தில் இருக்க ஆட்கள் இருக்காங்க அவங்களையும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் அவங்க கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கேஸை விசாரித்து பார்த்த நீதிமன்றத்திலிருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கான உள்முகத் தேர்விற்கு பங்கேற்க மனுதாரர் உறுப்பினர் சங்கத்திற்கு அனுமதி வழங்குமாறு மின்மறிய நலன் பிரிவுக்கு தலைமை பொறியாளருக்கு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் முதற்கிட்டமாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க அதுவே ஒரு நல்ல முறையில் சக்ஸஸ் ஆகுது ஸோ இருந்து ரிலீஸ் பண்ண ஆர்டர் காப்பி ஏதாவது நண்பர்களே இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கேன் இந்த பிடிஎஃப்லாம் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன் வேணும் உங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்யூச்சர்ல யூஸ் ஆகும் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே கூட செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம லாஸ்ட் இயர் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் நம்பர் போட்டால் எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கே இதுதான் கேஸ் நம்பர் இதை போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி மாவட்ட பொறுப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்டுக்குரிய நண்பர்களுடைய கான்டெக்ட் நம்பர்ஸும் இதில் இருக்குது நீங்கள் தாராளமாக கண்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் இது நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துட்றேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டியை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அனுப்புங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் அந்த லிங்க்கை முடிஞ்சளவுக்கு எல்லாமே சீக்கிரமாக கேங் மணி யூனியனில் ஜாயின் பண்ணுங்கள் மற்ற யூனியன்லையும் இருங்க வேணாம்னு சொல்லலை அதே மாதிரி கேங் மண் யூனியன்ல கண்டிப்பாக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்